இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் பார்க்கலாம்? ஐடியல் ஃபுட், ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆஃப் த டே, சாலிட் ஃபுட், அதெல்லாம் பார்க்கறது நல்ல சத்துள்ள ஆகாரமாக இருக்கணும், சாத்விக் ஃபுட்டாக இருக்கணும், நம்மளோட பிராணசக்தி நிறைய இருக்கிற ஃபுட்டு அப்படின்லாம் பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரூட்ஸ் தாங்க. யாருக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் நிறைய பிடிக்குமோ ஒரு பிக் பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கார்ப்ஸ் தனியாக எடுக்காததுனால இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த அதில் குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ முடியறதோ, எவ்வளோ பிடிக்குமோ வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவுமே ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறமா ஸ்லோவாக அதுலேயும் குறைச்சிக்க முடிச்சுக்கிறவங்க குறைக்கலாம். முன்னாடியே சொன்னாப்பில் வயிறு சுருங்கிடும், அவ்வளோ கொள்ளாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிக் பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எனக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்காது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், பாதி ஃப்ரூட்ஸும் கொஞ்சமாவது ஆனால் ஃப்ரூட் எடுத்துக்க நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணணும், பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள் சலாட் தேவைப்பட்டால். ஸோ ஃப்ரூட் என்னால் சுத்தமாகவே முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்லி ரா ஃபுட் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காம்பினேஷன், இல்லாட்டா ஒரு ஃப்ரூட் பவுல். இப்போ முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, ராகி தோசை அந்த மாதிரி, அதில் ஒரு ராகி தோசையோட சட்னிஸும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இந்த சட்னி வகையிலேயே கறியை பச்சைக்காயெல்லாம் போட்டு தொகையிலே அரைப்பாங்க, அதே சட்னியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த காயிலேயே நிறைய தொகையில் இருக்குது. ஸோ அதெல்லாமும் நீங்கள் வந்து இந்த தோசைக்கோ இட்லிக்கோ நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ, ஈவன் ரைஸோட கூட அந்த மாதிரி தொகையில் பச்சைக்காயை வச்சு சட்னி அரைக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நியூட்ரிஷியஸ், அது கறிகாய் வந்து நமக்கு நிறைய உள்ள போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதையாவது ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட. ஸோ அப்போ நம்ம வந்து கார்ப்ஸை குறைச்சிடுறோம். ஸோ யூஸ்வலாக 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றவங்க நல்ல ஒரு ஃப்ரூட் பவுலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணுங்கிறச்சே உங்களுக்கு ஒரு தோசை இல்லை ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சி போயிடும். இனிஷியலாக அதுவே கஷ்டமாக இருந்ததுன்னா சரி பரவாயில்ல 2 தோசையில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா ஸ்லோவாக நம்ம குறைச்சிக்கலாம். பட் ஆனால் என்னன்னா ரொம்ப கார்ப்ஸ் இல்லாமல் இந்த மில்லட் மாவு அரைச்சிக்கிறதுல மாத்திரம் கொஞ்சம் மில்லட் வெரைட்டிஸை நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூட போடுற உளுந்து, பச்சை பயிறு, அதே மாதிரி வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி அதெல்லாம் கூட ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவோட நம்ம உளுந்துக்கு பிளெயினாக போடுற வெள்ளை உளுந்து போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். டெஃபினட்டாக நியூட்ரிஷியஸாக இருக்க, கேலரிஸ் கம்மி பண்ணும், வெயிட்டும் போடாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன், இது எல்லா மாவோடையுமே நீங்கள் அரைக்கிறச்சே ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். இன்ஃபேக்ட் டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு அந்த டயட் பண்ணுறோங்கிற தாட்டே வராது, ரொம்பவே ஃப்ளேவர் என்ஹான்சிங்காக இருக்கும். இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் ஆல் மீல்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் நம்ம நல்லா என்ன புரிஞ்சுக்கணுன்னா உப்பு குறைக்கணும். சக்கரை வேண்டான்னு சொல்லியாச்சு, முதல்ல வெள்ளைச்சக்கரை கிடையாதுன்னு சொல்லியாச்சு, வேணும்னா பாதி அளவு வெல்லம் நாட்டு சக்கரைன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம கான்ஷியஸாக குறைக்க வேண்டியது உப்பு. ஸோ நார்மல் டேபிள் சால்ட் நார்மல் அளவெல்லாம் கண்டிப்பாக போடக்கூடாதுங்க, ஏன்னா ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உப்பு நிறையா ஏற ஏற கண்டிப்பாக ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால் உப்பை கண்டிப்பாக குறைக்கணும். இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பாதின்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா குறைக்கலாம். நம்ம செய்கிற கறிகாய் பழங்கள் எல்லாத்துலேயுமே தாதுப்புக்கள் அதிலே உப்பு வந்துடுறது. ஸோ அந்த உப்பையே நமக்கு உடம்புக்கு போகிறோம். ஆனால் நம்மளால் மைண்டு வந்து ரொம்ப கண்டிஷனாக இருக்குது, ஏன்னா உப்பு உப்பு போட உப்பு இல்லை பண்டம் குப்பை இல்லை அப்படின்னு அதை மாத்திரம் நல்லா நம்ம மனசில் வச்சுருக்கோம். அதுக்கோசரம் இப்போதைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் குவான்டிட்டி ஆஃப் உப்பை குறைக்கணும். ஸோ உப்பு குறைக்காமல் சர்க்கரையை குறைக்காமல் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் லாஸுங்கிறது ஆகாது. ஸோ உப்பையும் குறைச்சிருங்க, வெள்ளைச்சக்கரை முழுக்கவே வேண்டாம், அதுக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக தேன் அதெல்லாம் கூட குவான்டிட்டி குறைக்கணும், நிறைய நிறைய போடக்கூடாது. போட்டோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ்வலாக 2 ஸ்பூன் சக்கரை போடுவீங்கன்னா முதல்ல 1 ஸ்பூன் நாட்டு சக்கரைன்னு ஆரம்பிக்கும், அப்புறம் அதையும் ஒரு ஹாஃபாக குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டில் வேறு என்னெல்லாம் இந்த மாதிரி நேச்சுரோபதி ஆப்ஷன், நேச்சுரலாக நம்மளா ரொம்ப சமைக்காத ஃபுட்டாக என்னெல்லாம்னா நல்ல ஒரு கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை, ஒரு வாழைப்பழம், பச்சைப்பயிறு, அவல், இது எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் தான். உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் பிடிக்குமோ கொஞ்சம் நாட்டு சக்கரை வெல்லம் பச்சைப்பயிறு இல்லை அவல் நாட்டு சக்கரை, கொஞ்சமாக தேங்காய் நாட்டு சக்கரை, வாழைப்பழம், வாழைப்பழத்திலேயே செவ்வாழை இருந்தால் பெட்டர் இல்லைன்னா கற்பூரவல்லி. வாழைப்பழமே வெயிட் லாஸுக்கு ஜென்ரலாக அட்வைஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறச்சே மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கலாம். மிச்ச வேலைக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு வாழைப்பழம், பின்னாடி ஒரு வாழைப்பழம், நைட் ஆஃப்டர் டின்னர் அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வாழைப்பழம் எடுத்துக்க வேண்டாம், வெயிட் லாஸ்க்கோசரம் சொல்கிறேன். ஸோ அதனால் வாழைப்பழம் கார்த்தால் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேலரிஸ் இல்லாமல் ரொம்ப தித்திப்பு தன்மை இல்லாத ஒரு கற்பூரவல்லியோ மர வாழைப்பழமோ செவ்வாழை அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். நல்ல பெரிய செவ்வாழைனா பாதியே போகும். ஸோ ஒரு கை ஒரு ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் தேங்காய், ஒரு ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் பச்சைப்பயிறு, எந்த குவான்டிட்டி எடுத்தாலும் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கார்ப்ஸ் இருக்குது, அதனால் ரொம்ப நிறைய இல்லாமல் நமக்கு சாப்பிடவும் முடியாதுங்க. ஒரு பச்சைப்பயிறை ஒரு பெரிய கப்பு நிறைய வச்சா நமக்கு போர் அடிச்சு போயிடும், சாப்பிட முடியாது. அதனால் ஒரு ஃபிஸ்ட் ஃபுல் எடுத்துக்கோங்க, கூட கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் நாட்டு சக்கரை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அது இல்லாட்டா குக்கூடில்
மில்லட்ல பண்ண இட்லி தோசை கொஞ்சமா அவல் உப்புமா இப்ப டின்னருக்கு சொன்ன மாதிரியே தான் அது மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் ராகி அடை ராகி ரொட்டி என்ன வேணா பண்ணிக்கலாம் ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுலயும் சில பேருக்கு ராகி குழுமை நக்ஷளி இருக்கு அதெல்லாம் நீங்க இண்டிவிஜுவல் உங்களுக்கு உடம்புக்கு என்ன ஒத்துக்கும் அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணிக்கணும் பட் எல்லாத்துலயும் முக்கியம் எவ்ரி ஸ்டேஜ் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க முந்தின நாள் ரெடி ஆயிக்கணும் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுட்டா தான் நம்மளால பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிங்கிறது மாத்திரம் ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா அந்த ஸ்கிப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஸ்கிப்பு ஸ்கிப்புன்னு ஆகிடும் அப்போ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அது மாத்திரம் நீங்கள் பண்ணவே கூடாது ஸோ ஒரு வாரம்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் அந்த சாட்டர்டே வந்து உங்களோட இதுவாக வச்சுக்கணும் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கிறது அந்த சாட்டர்டேவோ சண்டேவோ அடுத்த வாரத்துக்கு உண்டான மெனுவை ஃபஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணுறது ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே ப்ரிப்பரேஷனே ஒன்றும் கிடையாது கரியாக திருத்துறது ஒண்டி தான் வேலை மற்றபடி குக்கிங் டைமில் பார்த்தீங்கன்னா வெரி வெரி மினிமல் நம்ம நார்மல் எப்படி சமைக்கிறோமோ நம்ம இன்னும் குக்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் நான் மாற்றவே சொல்லலை இப்போ இருக்கிறதுல எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறது மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் இன்னும் ஃபர்தராக போனீங்கன்னா நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்குது நிறைய என்ன இன்புட்ஸ் நமக்கு நிறைய கிடச்சிட்டே இருக்குது ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அட் அ டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம் அதனால தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒன்றுன்னா சிம்பிளாக சொல்லிட்டு வரேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ இப்போ ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு காஃபி முடிஞ்சிட முடிச்சாதான் வேலையே ஓடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது